ரீசெண்டாக ஒரு நியூஸ் படித்தேங்க. எதை பற்றினா, யூடியூப் மியூசிக்கை பற்றி. நீங்கள் உங்கள் ஃபோனில் யூடியூப் மியூசிக்கெலாம் அதிகமாக பயன்படுத்துறீங்க? அப்போ பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் மியூசிக்கில் ஒரு புதிய அப்டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் இதேச்சா என்ன பண்ணேன், யூடியூப் மியூசிக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். உடனே அவைலபிளாக இருந்துச்சு, உடனே நான் அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணிவிட்டு நான் அந்த யூடியூப் மியூசிக்கை ஓப்பன் பண்ணி அந்த புதிய செட்டிங் வந்திருக்கான்னு பார்த்தேன், வந்துச்சு. ஸோ நான் அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டப்போ. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. மியூசிக் கேட்கணும் அப்படின்னா உடனே பிளே ஸ்டோரில் அதுக்குன்னு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கொட்டி கிடக்குது, சரிங்களா? நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷனாக யூடியூப் மியூசிக் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவங்ககிட்ட கூட டன் கணக்கில் நிறைய மியூசிக்கை சேர்த்து வச்சுருக்காங்க. ஃப்ரீயாகவும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி பைசா கொடுத்தீங்கன்னா விளம்பரம் இல்லாமல் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்க முடியும். ஸோ அந்த யூடியூப் மியூசிக்கில் தான் ஒரு அற்புதமான ஒரு செட். என்னென்னு கேட்குறீங்களா? யூடியூப் மியூசிக்னாலே பாட்டு தரேங்க, அது சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங் தான். வாங்க தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் மியூசிக்கில் ஒரு அற்புதமான செட்டிங். இந்த செட்டிங் ஆல்ரெடி யூடியூப்பில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன், பட் இப்போ நான் செக் பண்ணி பார்த்ததால் அந்த செட்டிங் அங்கே இல்லை. எனிவே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், யூடியூப் மியூசிக்கை ஓப்பன் பண்ணலாமா? நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், சிக்கிருச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, நிறைய சாங்ஸ் இங்கே கூட இருக்குது. நைட்டு உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எனிவே நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இப்போ டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. ஸோ கூகுள் அக்கௌண்ட் அவங்களுடைய ப்ராடக்டில் எல்லா ப்ராடக்ட்லேயும் கனெக்டடாக இருக்கும், சரிங்களா? உடனே அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு சர்ச் கிளாஸ் இருக்குது, அதை நீங்கள் தட்டுங்க. தட்டிட்டீங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள் சர்ச் சாங்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ கீபோர்டை பயன்படுத்தி டக்க டக்க டக்குன்னு கொடுத்து அந்த சாங்கை நீங்கள் கொண்டு வந்துடலாம். இது இல்லாமல் பக்கத்தில் பாருங்கள் ஒரு மைக் இருக்கா, அதுக்கு பக்கத்தில் நம்ம பாட்டு பாடுற மாதிரி ஒரு சின்ன ஐக்கான் இருக்கா, அதை நீங்கள் தட்டுங்க. நான் தட்டினேன்னா நான் ஆல்ரெடி என்னுடைய ஃபோனில் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை வச்சு ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்னாகும், ஆஃப் ஆயிரும். ஸோ எனிவே நம்ம அதை வந்து பாஸ் பண்ணிடலாம். பார்த்துட்டீங்களா மக்களே? ட்ரை பிளேயிங் சிங்கிங் ஆர் ஹம்மிங் எ சாங், இதுதான் சர்ச் அகெயின். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் அதை தட்டிட்டு நீங்கள் பாட்டு பாடலாம் இல்லை ஹம்மிங் பண்ணலாம். மூணு விதமான செயலை நீங்கள் பண்ண முடியும். பண்ணிங்கன்னா அந்த பாட்டை எக்ஸாக்டாக யூடியூப் மியூசிக் என்ன செய்யும், எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இந்த அருமையான செட்டப்பை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களோட டைம் மிச்சமாகவும் நினைக்கிறேன். அப்புறம் நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இதை உடனே நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட வேலை நான் அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, உங்களுக்கு என்ன தோணுதோ நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக்.